ஸ்மோக்கிங் இஸ் மேண்டட்டரி இன் லவ் ஃபெயிலியர். இதை நம்புகிறவங்கள ஸ்ரீதரன் ஒருத்தன். பேசுறேன். It has been 2 years, la. Breakup aagi. Or coffee illama endha or love story solla mudiyadhu. It's also a drug, more effective than alcohol. Anu, you know, actually in the 2 years la nareya analyze panna. Indha piriyu enna enalama yosikka vechuchu. We can't analyze love, Shridhar. Anu, இப்போ இந்த காஃபி நல்லா இல்லைன்னா இந்த காஃபி பவுடரையோ இல்லை இந்த காஃபியில் இருக்கிற சுகரையோ நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. இந்த காஃபியை போட்டவங்கள தான் நம்ம ப்ளேம் பண்ண முடியும். இப்போ எதுக்கு இந்த ஃபிலாசபி கிளாஸஸ்? வி கான்ட் அனலைஸ் த லவ் ஒன்னும், பட் வி கேன் அனலைஸ் த பீப்புள், ரைட்? டே மச்சான், மச்சான் எந்தர்றா? டே நான் கிளம்புறேன், ரூம் லாக் பண்ணிட்டு கே மணி நாட்டு கொடுத்துரு. ஆ பார்த்தவுடன் காதல், பழகியுடன் காதல் மாதிரி ஸ்ரீதருக்கு வந்தது ஒரு ஹாய் சொன்னது வந்த காதல். அந்த ஹாய் அதுலேயே நம்ம விழுந்துடுறோம்ல. என்கிட்ட இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட் எதுன்னு கேட்டால் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து வர ஹைன்னு தான் சொல்லுவேன். மற்ற அனாலிசிஸ்லாம் ஓகே, பட் இது விழுந்துடுறோன்னெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஹாய் என்ன வேணால் மீன் பண்ணலாம். இட் கேன் பி எனி திங். உங்ககிட்ட இருந்து ஏதாவது தேவைப்பட்டிருக்கலாம், ஆர் இப்படி ஏதாவது ரீசன் இருக்கும். அனு, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஐ வோன்ட் அக்ரி வித் இட். ஹலோ ஸ்ரீதர். மொழிகளின்றி தவித்த தருணம், காதலே இது காதலே. எனக்கு ஒன்று பார்க்கணும். இல்ல பார்த்தா எச்ச வரும் நினைக்கிறேன்.
இதுக்கு நான் பதில் சொல்ல போறதும் இல்ல, இந்த கேள்விக்கு நான் கேள்வி கேட்க போறதும் இல்ல. ஸ்ரீதர், சாரி அனு. ஸ்ரீதர், ஒன்னு புரிஞ்சுக்கோ, ஒரு பொண்ணு உன்கிட்ட பேசுறா, டைம் ஸ்பெண்ட் பண்றா, இதெல்லாம் வச்சு கான் சே இட்ஸ் லவ். ஒரு ஐ லவ் யூ ஆச்சும். நோ, பட் டோன்ட் வேஸ்ட் த டைம். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி லவ் வரக்கூடாது. லவ்க்கு நீயே ஒரு டெஃபினேஷன் கொடுத்து இதுதான் லவ்னு நீயே சொல்ற. அனு, ப்ளீஸ் டோன்ட் கன்வின்ஸ் மீ. என் அனுவை பற்றி எனக்கு தெரியும், இது லவ் தான். அண்ட் அனு, லவ் கான்ட் பி ஃபோர்ஸ்டுன்னு சொல்கிறீங்கள. இன்னொரு முக்கியமான விஷயம், இம்ப்ரெஸ் பண்ணி லவ் வரக்கூடாது. இப்போது ஒருத்தங்களை நாம் ஈஸியாக அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து அட்ராக்ட் பண்ணிடலாம், பட் எத்தனை நாள் அவங்க அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கணும். அது ரெண்டு பேருக்கும் பிடிக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஃபீல் வரும். அது எனக்கு வந்துச்சு அனு, இது லவ் தானே. டே, ரூம் கீ எங்க வச்ச? மச்சான், என்கிட்ட இருக்குடா, சீக்கிரம் வா. இல்ல மச்சான், அனுவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன். 11:00 பார்க் வந்தறேனா, நீ வந்து வாங்கிறியா? சரி, கையில எடுத்துலாம் தான் கேட்டேன். இப்ப சாவி வேணா. நீ பாத்துட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் தெரியும், கண்டிப்பா வந்துருவா. காத்திருப்புங்கிற வார்த்தை காதலில் தான் அதிகமாக பயன்படும். அது சந்தோஷத்தையும் தரலாம், துக்கத்தையும் தரலாம். ஸ்ரீதருக்கு வந்தது துக்கம். ஹாவ் டு ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் ஹர். அவளே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, எவன் கூட சுற்றாலோ. இன்னும் ஏன் அவளே நினச்சிட்டு? மூவ் ஆன், இது லைஃப், மூவி கிடையாது. லவ் பண்ணுற பொண்ணை பற்றி யார் என்ன சொன்னாலும், ஏன் அந்த பொண்ணே வந்து சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது தானே? சாரி அனுப்பம்மா. Ki ja
ஹே ராகுல், அவன் இன்னும் மாறவே இல்லை. நானும் அனுவை பத்தி என்னெல்லாம சொல்லிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி டைம் அனுபமா, நாங்க பாத்துக்கறோம். ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, அனு இஸ் அன்லக்கி. ஒரு பையன் இவ்வளோ லவ் பண்ணுவான்னு இப்போதான் தெரியுது. பேசாம சொல்லிடலாமா? வேற வழி இல்லை. ஏண்டா, ஏன் வெளியே வந்து தொலைடா இதிலிருந்து. என்ன ஆச்சு, எங்க போனா, ஏன், எந்த ரீசனும் தெரியாம எனக்கு நானே இது பிரேக்கப் பிரேக்கப்னு சொல்லி புரிய வைக்க முடியலடா. என்னடா ஆச்சு, எங்கடா போன அனு? மச்சான் சாரிடா, அன்னைக்கு நான் கால் பண்ணி உங்கள்கிட்ட கீ கேட்டேன், அப்போ திடீர்னு ஒரு சத்தம். நான் இருந்தாங்கண்ணா, ஃபோனை விட்டுருங்கண்ணா. எதுக்குடா அந்த திருட்டு வேலை? நான் திருடலாம் இல்லை, அவங்க ஒரு ஆக்சிடென்ட், நான் ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட்னா. அப்புறம்தான் அந்த ஃபோனுக்கு கால் வந்துச்சு உன் நம்பர்ல இருந்து. அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண இறந்துதானு. 2:00 மெசேஜ் பண்ணதும் நான் தான். இது தெரிஞ்ச நீ தாங்க மாட்டடா, செத்துருவன் சொல்லிட்டு தான் மறைச்சோம். டே 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 மச்சான் விட்றா, அத்த எல்லாம் முடிஞ்சிச்சுல, விட்றா. ஏண்டா மச்சான் இப்படி பண்ண? நான் முகத்தம் கூடி பார்த்தது இல்லடா. நீ ஏண்டா இப்படி பண்ண? எனக்கு அவளை பார்க்கணும்டா. மச்சா பாத்துக்கலாம், ராகுல் இந்த விஷயத்தை எப்போவோ சொல்லியிருக்கலான்னு தோணுதா? சொல்லி அவனை அதுலேருந்து மீட்டிருக்கலான்னு தோணுதா? ஆனால் அப்படி நடந்திருந்தா தானே ராகுல் இதை ஸ்ரீதர்ட்ட சொல்லியிருப்பான்.